இருக்கிற பெற்றோர்கள் தயவு செஞ்சு இது ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எனக்காக நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன், நிறைய கல்வி நிறுவனத்துக்கு போய் பேசுகிறேன். ஏதோ எங்கேயோ ஒரு ஆசிரியர் பண்ணுற தவறு, அது வந்து அதே மாதிரி எல்லா ஆசிரியர்களும் எல்லா பள்ளியிலையும் பண்ணுவாங்கன்னு நினச்சிடாதீங்க. இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வாழ்க்கையில் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க அப்படிங்கிற கனவுகள் எத்தனை பேருக்கு தெளிவாக இருக்கு? நிறைய பேர்கிட்ட கேட்பேன், தம்பி நீ என்ன ஆக போகிற அப்படின்னா அவன் சொல்கிறான், அண்ணே அது அது அப்படியாவது படித்து பாஸ் பண்ணிடணுண்ணே. ஒருத்தன் இன்னொருத்தன் சொல்கிறான், அண்ணன் நீங்கள் தான் நல்லா எல்லாட்டையும் பேசுகிறீங்களே, ஏதாவது ஹெல்ப் பண்ணி பேப்பரை கரெக்ட் பண்ண முடியுமாங்கிறான் எங்கிட்டே. இங்கே நல்லா படித்த என்றைக்குமே ரெண்டு பேர் தெளிவாக இருப்பான். நல்லா படித்தவன் தெளிவாக இருப்பான், நல்லா படிக்காதவன் ரொம்ப தெளிவாக இருப்பான். படித்தவனுக்காவது ஒரு பதட்டம் இருக்குங்க, ஐயோ நான் படித்தது வந்துடணும், எல்லாம் படிச்சிருக்கோம், கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டுற போகிறாங்க அப்படி இப்படின்னு. இந்த படிக்காதவன் படித்தவனையும் சேர்த்து குழப்பிட்டு அவன் நிம்மதியாக இருப்பான். அதாவது இந்த போர்ஷன்லேருந்து கேள்வியே வர வாய்ப்பே இல்லை. பாஸ்ட் 10 இயர்ஸில் ஒரு கொஸ்டினே இந்த பாடத்துலேருந்து வந்ததில்லை, பிக் கொஸ்டின் இல்லை அப்படின்னு வச்சேங்க, ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்ததே இல்லைன்னு மேம் சொல்கிறாங்க. இவனும் படிச்சிருக்க மாட்டான். படித்தவன் எக்ஸாம்பிளுக்குள்ளே போகிறப்ப இந்த ரெண்டு படிக்காத போயிடும், மச்சான் இப்படி குழப்பி விட்றேன் பாரு அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு, ஏய் அப்படின்னு, என்ன என்னடா நல்லா பண்ண, நான்லாம் நல்லா படிச்சிட்டேன், அந்த சப்ஜெக்டில் அந்த கொஸ்டின் படிச்சிட்டியா, என்னடா அதான் வராதுனாங்க, வருமா நீ படிச்சிட்டியா, நான் அது மட்டும்தான் படித்தேன், முடிஞ்சு போச்சு. படித்தவனுக்கு எல்லாம் மறந்து போயிடும், படித்தவனுக்கு எல்லாம் மறந்து போயிடும். ஒன்று சொல்லவா, உங்களுக்கு தெரியாத கேள்விகளை பற்றி ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு தெரியாத கேள்விகளை பற்றி ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள். ஒரு பையன் சொல்கிறான், எல்லாமே தெரியாது, அதற்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா, தெரியாத கேள்வியை பற்றி ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள். ஏன்னா அந்த வருத்தம் தெரிந்த கேள்வியினுடைய பதிலை பாதிக்கும். அந்த வருத்தம் தெரிந்த கேள்வியினுடைய பதிலை பாதிக்கும். என்ன தெரியுதோ அதை மட்டும் சரியாக எழுதுங்க, என்ன தெரியுதோ அதை மட்டும் சரியாக எழுதுங்க. இன்னொரு வேண்டுகோள், இந்த ஃபோனில் வீடியோ எடுத்துட்டுருக்கீங்க எல்லோரும் வச்சுருங்க, நான் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன். இப்போ நான் ஒரு 1 ஹவர் பேசுகிறேன்னு வச்சுக்க சொல்லலாம், 1 ஹவர் நீ வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன், கடைசியில் மெமரி ஃபுல்லுன்னு வரும், ரெக்கார்டும் ஆயிருக்காது, சேவ் பண்ணவும் முடியாது, கையும் வலிக்கும். 4-5 நாள் எக்ஸாம் வச்சுட்டு எதுக்கு? நல்ல கேமராமேன் என்ன இருக்காரு, அழகாக நம்ம ஸ்கூலில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, சிடி வேணால் வாங்கிக்கோங்க. ஓகேவா, கவனிங்க நல்லா. ஏன்னா இறைவன் படைத்த படைப்பில் மிகச்சிறந்த கேமரா நம்முடைய கண்கள் மட்டும்தான். நம்ம நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, நீங்கள் யங் ஜென்ரேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கூல் காலேஜ் பசங்களாம் ஃபோட்டோ எடுத்தே பாதி பேர் பைத்தியம் ஆகிட்டாங்கயா. அவனே அவனை ஃபோட்டோ எடுக்கிறான், அவனுக்கே அவனை பிடிக்காமல் டெலிட் பண்ணுறான். அவன் ஃப்ரெண்டே நம்ப மாட்டேங்கிறான், வாட்ஸ்அப் டிபி பார்த்துட்டு, டே யாரோ ஒருத்தவன் டிபியில் இருக்காண்டா யார்தான்னு கேட்குறான். இவன் சொல்கிறான், நான் தாண்டா, என்னடா கருவாப்பையில் அப்படி இருப்ப இப்படி இருக்கப்ப, இந்த ஆப்பை நீயும் பயன்படுத்தி பாடுறா, சோப்பை போட்டு குளிக்கிடான்னு சொன்னது போக ஆப்பை போட்டு ஃபோட்டோ எடுக்கணாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. தேவையே கிடையாது. உங்களுடைய கவனம் எல்லாம் படிப்பில் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அழகு குறித்து நீங்கள் அதிகமாக யோசிக்க மாட்டீங்க. உங்களுடைய கவனம் அறிவை நோக்கி இருந்ததுன்னா அழகு குறித்து நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஏன், அறிவு உலகத்தினுடைய அடையாளம், அழகு தனிப்பட்ட மனிதனுடைய அடையாளம். நீங்கள் உலகத்தினுடைய அடையாளமாக மாற வேண்டும் என்பதுதான் பள்ளியினுடைய ஆசை, பெற்றோர்களுடைய ஆசை, எல்லாருடைய ஆசையும். இந்த ஸ்கூலில் ஒழுங்காக முடி வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்களே எதுக்காக? சில பையன் கோச்சுக்குவான், என்னங்க இப்படி எண்ணெயெல்லாம் தடவி படியை வர சொல்கிறாங்க. சரி நீ இப்படி வச்சுருக்க, கரண்டி மாதிரி ஒரு முடியை வச்சுருக்கேன்னு வச்சுக்க. சில பேர்லாம் ஓரத்தில் நெருப்பை வச்சு தீச்ச மாதிரி வச்சுருக்கேன் ஹேர் ஸ்டைலில். சில பையன் வந்து சர்வீஸ் ரோடு பைபாஸ் ரோடெல்லாம் போட்டிருக்கான், அது அப்படியே பைபாஸ் ரோடு போது சர்வீஸ் ரோடு போய் பின்னால் ஜாயிண்ட் ஆகுது. கேட்டால் அது என் சுதந்திரம்ங்கிறான். ரைட், இவ்வளோ வியாக்கியானமாக பேசுகிறே, படிச்சியான்னு கேட்டால் எந்த வயசில் எதை செய்யணுங்கிற ஒரு அறிவும் தெளிவும் நமக்கு நிச்சயமாக வேணும், மிக மிக நிச்சயமாக வேணும். ஏன்னா இங்கே நீங்கள் பாத பூஜை பண்ணுறப்ப ஒன்றே ஒன்று யோசிச்சுங்க, எவ்வளவோ பெற்றோர்கள் எவ்வளவோ கனவுகளோடு அவங்க குழந்தைங்களை வளர்க்குறாங்க, அந்த கனவுகளை நிறைவேற்றலைனா கூட அவங்கள காயப்படுத்திடாதீங்க. அந்த கனவுகளை நிறைவேற்றலைன்னா கூட அவங்கள காயப்படுத்துறாதீங்க. என்னோடய அன்பான வேண்டுகோள் இது மட்டும்தான். பாதையை விட்டு விலகிய கால்கள் ஊர் போய் சேராதுன்னு இருக்கு கவிஞர் கண்ணதாசன்.
பாதையை விட்டு விலகிய கால்கள் ஊர்வை சேராதுன்னாரு. ஏன்? சரியான பாதையை நோக்கி நடக்கிற கால்கள் மட்டும்தான் ஊர்வை சேரும். நீங்க சரியான பாதையில் நடக்கணும்னா அம்மா அப்பாவை மதிக்கணும், வேற வழியே கிடையாது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல்னாரு திருவள்ளுவர். ஒருத்தர் பெருமையா இருக்கிறதோ தரம் குறைஞ்சி இருக்கிறதோ ஏன் எதை வச்சு? அவன் செய்யற வினைகளை வச்சு, செயல்களை வச்சு, வேலையை வச்சு. நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். எங்க அப்பா அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கல, எங்க அம்மா இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கல, எங்க அம்மா இந்த காலேஜ்ல என்ன சேர்த்தல, எங்க அப்பா இந்த காலேஜ்ல என்ன சேர்த்தல, எங்க அப்பா மட்டும் எனக்கு பைக் வாங்கி கொடுத்திருந்தாருன்னா நான் இந்தியாவிலே முதலிடம் பிடித்திருப்பேன். எங்க அம்மா மட்டும் ஒரு சுடிதார் என் பர்த்டேக்கு புதுசா வாங்கி கொடுத்திருந்தாங்கன்னா அன்னைக்கு எக்ஸாம்ல 100க்கு 100 வாங்கி இருப்பேன். இதெல்லாம் பொய். படிச்சா மட்டும்தான் தலையெழுத்து மாறும். படிங்க, நல்லா படிங்க. எங்க ராமலட்சுமின்னு ஒரு பெண் குழந்தை, ராமலட்சுமின் பேரு. தேனி மாவட்டம் பூசனூத்து கிராமம். இங்க இருக்கிற பெண்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க அப்பா அம்மா வந்து விவசாய கூலி. குடும்பத்துல 4வது குழந்தை அந்த பொண்ணு. குடும்பத்துக்கு 4வது பொண்ணு. கோயம்புத்தூர்ல ஒரு மில்லுல ஒரு ஆலையில வேலை செஞ்சது அந்த பொண்ணு, ராமலட்சுமிங்கிற பொண்ணு. அந்த மில்லுல ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, நீ மில்லுல வேலை செஞ்சுக்கலாம், வேலை நேரம் போக மீதி நேரம் பார்ட் டைமா நீ படிச்சுக்கலான்னு. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் வந்து அந்த பொண்ணு படிச்சது, பிசிஏ படிச்சது, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சது. படிச்சு முடிச்சோடனே வேலை பார்க்குது, பார்ட் டைமா கரஸ்பாண்டன்ல படிக்குது. ஆனா அந்த குழந்தை, ராமலட்சுமி என்கிற அந்த பெண் குழந்தை, அந்த சகோதரி கோல்டு மெடல் வாங்குது. கனடாவில் இருக்கிற காமன்வெல்த் கல்விக் கழகம் அவங்கள பாராட்டி சிறப்பு விருது கொடுக்குறாங்க. ராமலட்சுமிகிட்ட பத்திரிகை நிருபர்கள்லாம் போய் கேள்வி கேட்குறாங்க, எப்படி செல்லாம் உன்னால் இதை சாதிக்க முடிஞ்சதுன்னு. குடும்பத்தினுடைய 4வது மகள் நான். என் தாயும் தந்தையும் தினம் தினம் அனுபவிக்கிற வேதனைகளை நேருக்கு நேர் நின்று பார்க்கிறேன். அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த மில்லில் வேலை செய்கிறதுக்காகவே நான் வந்தேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்ட் டைமாக படிச்சுக்கலான்னு கிடைச்சது. என் தந்தையினுடைய கனவும் நிறைவேறணும், அவர்களுடைய பொருளாதார சுமையும் குறையணும் அப்படின்னா நான் நல்லா படித்தா மட்டும்தான் எங்கள் குடும்பத்தினுடைய, எங்கள் தலைமுறையினுடைய தலையெழுத்து மாறும் என்று சொன்னால் அந்த சகோதரி. என்னோட அன்பான வேண்டுகோள், இந்த வயசு என்னன்னா காரணமே இல்லாமல் கலகலப்பாக இருக்கிற வயசு. இப்போ எங்களுக்கெல்லாம் சிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும், இல்லை ஒரு நகைச்சுவை வேணும், உள்ள படத்தில் போய் பார்க்குறோம்னா ஒரு காமெடி சீன் வேணும், ஏதாவது ஒன்று நடக்கணும், அப்போ தான் நாங்கள் சிரிப்போம். உங்களுக்கு எதுவுமே நடக்க வேண்டாம், ஜாலியாக இருப்பீங்க. வயசு அந்த மாதிரி. 4 பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ 4 பசங்க பேசிகிட்டு இருக்கானுங்க, ஒரு பையன் வரானா இந்த 4 பையனும் சிரிப்பான். மச்சான் வந்துட்டான்டா, இந்த வார்த்தை போதும், எல்லோரும் சிரிப்பாங்க. வரவன் டென்ஷன் ஆயிடும், டேய் இதை கூட என்ன பார்த்து சிரிக்கிறீங்க, நீ வாடா இன்னொருத்தவரும் அவனை பார்த்து நாம சிரிப்போம். ஈஸியாக சேர்ந்துக்குவாங்க. இந்த வயசு காரணமே இல்லாமல் கலகலப்பாக இருக்கிற வயசு. இந்த வயசு சீக்கிரமாக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். புரியுதா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னா யார் கூட இருக்காங்களோ அவங்கள மாதிரியே நீங்கள் நடந்துப்பீங்க. இங்கே யோசிச்சு பாருங்க, நீங்கள் கொஞ்சம் பேசி முடிச்சதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியா? நான் மகேஷ் என்ன சொன்ன மாதிரியே நம்ம இருந்திருக்கோம். யார் கூட இருக்கோமோ அவங்கள மாதிரியே நம்ம இருக்கோமா? அவங்க ஆக்டிவிட்டி மாதிரியே நம்ம பண்ணுறோமா? அவங்கள மாதிரியே நம்ம பேசுகிறோமா? அவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களா? நம்ம மேலே அதிகாரம் செலுத்துகிறாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிச்சயமாக அதுதான் உண்மையாக இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், சேருது வந்து நல்ல சேர்க்கையாக இருக்கணும்னு வீட்டில் சொல்கிறாங்களே, சேர்க்க சரியில்லடா அப்படின்னு அடிப்பாங்க அப்பா அம்மா. ஏன்னா நம்ம கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லவனாக இருப்பான். காலையில் எந்திரிப்பான், கடவுளை கும்பிடுவான், தாய் தந்தையரை பாதங்களை தொட்டு வணங்குவான், வீட்டு வேலையை செய்வான், ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணுவான், ஸ்கூலுக்கு வந்து அவளை அமைதியாக இருப்பான், வாதியார் சொல்கிறத கேட்பான், மறுபடியும் ஸ்கூல் விட்டு முடிஞ்சோடனே வீட்டுக்கு போவான், அம்மா அப்பா சொல்கிற வேலையெல்லாம் செய்வான், எல்லாமே படிப்பான், ஹோம்ஒர்க்கை முடிப்பான், கரெக்ட் டைமுக்கு ஃபோனு டிவிலாம் அதை பார்க்காம கரெக்ட் டைமுக்கு தூங்குவான். இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம வச்சுக்கோமா? அவன் ஃப்ரெண்டே இல்லைன்றான். நாம் நல்லா படிக்கிற பயலையே கார்னர் பண்ணியிருப்போம் கிளாஸில். ஒருத்தர் நல்லா படித்தானா ஓவரா சீன் போடுறான், ஒண்ணுமே இல்லை, என்னப்பா நாளைக்கெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு வாத்தியார் கேட்குறாரு. ஒரு பையன் எழுந்திரிச்சு ஓகே சார் அப்படின்ட்டானா, பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டான்டா. ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு ஓகே மேம் நாளைக்கே சப்மிட் பண்ணிடுறேன் மேம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும். குழப்ப பார்த்தேன், அவளுக்கு நாளைக்கே பண்ணுறேங்கிறா, 2 நாள் தள்ளி கேட்டா என்ன,
ஏனா இந்த ரெண்டு நாள் நமக்கு என்ன வேலை ஒருவேளை இல்ல ஆனாலும் பிடிக்காது நல்லா படிக்கிறவன பிடிக்காது ரெஸ்பெக்டா எவனாவது இருந்தா பிடிக்காது ஒபிடியன்டா எவனாவது இருந்தா பிடிக்காது அவனை பார்த்தாலே கோபமா வரும் அது இயல்புதான் அது இயல்புதான் ஏன் ஒருவனுடைய இயலாமை பொறாமையாக மாறுகிறது ஒருவனுடைய இயலாமை பொறாமையா மாறுது அவனை மாறி நம்மளால படிக்க முடியல அது பொறாமையா மாறும் அவனை மாறி நம்மளால ரெஸ்பெக்டா இருக்க முடியல பொறாமையா மாறும் அவனை மாதிரி நம்மளால ஒபிடியன்டா இருக்க முடியல பொறாமையா மாறும் நீங்க தகுதியான மனிதர்களா மாறிட்டீங்கன்னா நீங்க யார பத்தியுமே கவலைப்பட வேண்டாமே தினமும் ஒரு 10 நிமிஷம் இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க எனக்காக தினமும் ஒரு 10 நிமிடம் நீங்கள் என்னவாக ஆக போகிறீர்கள் என்பது குறித்து சிந்தித்து பழகுங்கள் 10 நிமிஷம் தான் இது ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா லீன் ஒரு பையன் அமெரிக்காவில் பிறந்தான் அந்த பையனுடைய அம்மா அப்பா வந்து சீனாவை சீன வம்சாவளியை சார்ந்தவர்கள் அந்த பையன் வந்து ரொம்ப அழகாக ஃபைட் பண்ணுவான் ஃபிட்டாக இருப்பான் சினிமா சான்ஸ் தேடி போகிறான் சீன வம்சாவளி முகம்ங்கிறதுனால தம்பி செட் ஆகலை செட் ஆகலைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாள் அந்த பையன் என்ன பண்ணுறான் என்னடா எல்லாம் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு 1969 ஜனவரி மாதம் அவனுடைய அறையில் உட்காந்து அப்படியே வெறும்ன வெளியில் வேடிக்கை பார்த்துருந்த பையன் திடீர்னு ஒரு பேப்பர் எடுக்கிறான் ஒரு குறிப்பு எழுதுறான் என்ன எழுதுறான்னா 1980 அதாவது இன்னும் ஒரு 10 வருடங்களுக்குள்ள நான் அமெரிக்காவில் அதிக சம்பளம் வாங்கும் வெளிநாட்டு நடிகராக மாறுவேன் $10 மில்லியன் பணம் என்னுடைய பேங்க் அக்கௌண்டில் இருக்கும் ஒரு நல்ல நேர்மையான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் இது சத்தியம்னு எழுதி தினமும் 10 நிமிடம் அதை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறான் ஆனால் அந்த பையன் நினச்ச மாதிரி அவன் குறிக்கோள் நேர்மையாக இருந்ததுக்காக 10 வருஷம்லாம் ஆகலை 4 வருஷத்தில் 4 படங்களில் அந்த பையன் $10 மில்லியன் சம்பாதிச்சான் அந்த பையனுடைய பெயர் தான் புரூஸ்லி டெய்லி 10 நிமிஷம் மட்டும் நாம் என்னவா ஆக போகிறோங்கிற கனவோட நீங்கள் அந்த நாளை துவங்கினீங்கன்னா அதற்கான ரிசல்ட்டுங்கிறது மிக மிக பெரிய அளவில் இருக்கும் 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது நான் இதுவாக தான் ஆக போகிறேன் நான் பேச்சாளராக தான் ஆக போகிறேன் அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்க போகுதுன்னு நான் முடிவு பண்ணேன் அதற்காக உழைத்தேன் இன்றைக்கு உங்கள் முன்னாடி பேசக்கூடிய வாய்ப்பை இறைவனும் தாய் தந்தையரும் இந்த கல்வி நிர்வாகமும் எனக்கு தந்திருக்கிறது தந்திருக்கிறார்கள் தந்திருக்கிறது ஏன்னா நம்முடைய கனவு நம்முடைய வார்த்தைகள் அவ்வளோ சக்தி வாய்ந்தது அவ்வளோ சக்தி வாய்ந்தது நீங்கள் யோசிச்சு பாருங்க சின்ன வயசில் இருக்கிறப்ப கோயில் திருவிழா போகிறீங்க சின்ன வயசில் கோயில் திருவிழா போகிறோம் எல்லாரும் கோயில் திருவிழா போகிறப்ப அப்பாவோட தோல் மேலே உட்காந்துருக்கீங்க அம்மாவோட இடுப்பு மேலே உட்காந்துருக்கீங்க போயிட்டே இருக்கீங்க போகிற வழியில் இருக்கிற கடையிலெல்லாம் ஒரு பொருள் கேட்போம் கரெக்டா அம்மா பிபி வாங்கி கொடு அம்மா பலூன் வாங்கி கொடு அம்மா பஞ்சு முட்டாய் வாங்கி கொடு அம்மா கரும்பு ஜூஸ் வாங்கி கொடு அம்மா அப்பளம் வாங்கி கொடு அந்த அம்மா காதே கொடுக்காமல் நடந்து போய்கிட்டே இருக்கும் வாங்கி தரண்டா வாங்கி தரண்டான்னு அப்பா சொல்லிட்டு தோல்மை எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருப்பார் இவனுக்கு எதுவுமே வாங்கி தரமாட்டானுங்க அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுவோம் காலால் எட்டி எட்டி உதைப்போம் அப்பா சிரிச்சுக்கிட்டே காலை பிடிச்சிக்காரு கோவப்படாதரா கோவப்படாதரா செல்லம் அப்படின்னு அம்மா இடுப்பில் எட்டி எட்டி குதிப்போம் அம்மா அடே இருடா வாங்கி தரேன் போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அப்புறம் வாங்கி தரேன் அம்மா கூட்டிகிட்டு போவோம் சரியா இது இது ஒரு விஷயம் இதே திருவிழாவில் இன்னொரு விஷயத்தை யோசிங்க இறக்கி விட்டுறாங்க ரொம்ப அடம்பிடிக்கிறேன்னு இறக்கி விட்டுறாங்க இறக்கி விட்டோன்னே திருவிழா கூட்டத்தில் நீங்கள் காணாமல் போயிடுறீங்க திருவிழா கூட்டத்தில் நீங்கள் காணாமல் போயிடுறீங்க திருவிழா கமிட்டி மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்குன்ட்டு யார் நாம தான் மூக்கெல்லாம் ஒழுகிட்டு தலையெல்லாம் களைஞ்சி போய் வேர்த்து விறுவுத்து ஆன்னு அழுதுகிட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம் உடனே அந்த குழந்தையை தொக்கா தூக்கிட்டு வந்து அந்த விழா கமிட்டி ரூமில் நிற்க வச்சு உட்கார வச்சு அனௌன்ஸ் பண்ணுறாங்க தம்பி உன் பேர் என்ன மனோஜ் பேர் என்னடா மனோஜ் ஏன் ஓ சரி இறா இறா அழுவாதரா அழுவாதரா மனோஜ் என்கிற ஒரு குழந்தை என்ன என்ன கலர் டிராயர் போட்டிருக்கான்ப்பா ப்ளூ கலர் ட்ரௌசரும் மஞ்சள் கலர் சட்டையும் போட்டிருக்கான் மனோஜ் பேர் அவங்க அம்மா அப்பா எங்கே இருந்தாலும் அந்த குழந்தையை கூப்பிட்டுங்க விழா கமிட்டி ரூமில் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவங்க அம்மா அப்பா வரத்துக்குள்ளே விழா கமிட்டி சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க நீங்கள் அழுதுகிட்டே கேட்டுட்டு போனீங்கல்ல பலூன் வாங்கி கொடு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடு கார் வாங்கி கொடு கரும்பு ஜூஸ் வாங்கி கொடு எல்லாம் கேட்டிங்களே எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க
அப்ப நீங்க வாங்கி குடிப்பீங்களா தட்டி விடுவீங்களா தட்டி விடுவோம் தட்டி விட்டுட்டு என்ன கேப்போம் அம்மா அப்பா வழக்கறிஞர் தா ராமலிங்கம் எழுதுறாரு வாழ்க்கை இப்படியானது வாழ்க்கை இப்படியானது தாய் தந்தை அருகில் இருக்கிற பொழுது அவர்களால் முடியாததை கேட்டுக்கூட அவர்களை நாம் காயப்படுத்துவோம் தாய் தந்தை இல்லாத பொழுதுதான் தாய் தந்தையினுடைய அருமை அவர்களுக்கு புரியும் என்று எழுதுகிறார் சார் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் நான் பிறந்தேன் சார் எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க சார் அப்பா அம்மா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கை தூக்குங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் கை கீழே போடுங்க உங்கள் அனைவருக்கும் நான் என்னோட சார்பாக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை பரிசாக கொடுக்கும் மாதிரி அன்புடன் கேட்டுக்கிறேன் நிறைய பேர் அப்பா வேலை செய்கிற இடத்த சொல்ல தயங்குவாங்க நிறைய பேர் அப்பா வேலை செய்கிற இடத்த சொல்ல தயங்குவாங்க ஏன் கௌரவ குறைச்சல்னு நினச்சிக்குவான் எங்கள் அப்பா செக்யூரிட்டியாக வேலை செய்கிறாருன்னு சொல்ல மாட்டான் ஏன் கௌரவ குறைச்சலாக இருக்கும் அவர் செக்யூரிட்டியாக வேலை செய்யலப்பா உன் லைஃபுக்கான செக்யூரிட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஞாபகம் வச்சுக்கோ ஞாபகம் வச்சுக்கோ எங்கள் அம்மா நாலஞ்சு வீட்டுக்கு போய் பாத்திரம் தேய்ச்சி எங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு பொண்ணுங்க சொல்லாது பசங்க சொல்ல மாட்டாங்க வெக்கப்படுவானுங்க எங்கள் அம்மா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்கன்னு ஒன்று சொல்லவா ஒவ்வொரு வீடாக சென்று உங்கள் தாய் வேலை செய்வது வெறும் வயிற்றை கழுவுவதற்காக அல்ல நாளைக்கு எந்த வீட்டிலும் நீ வேலை செய்யக்கூடாது ராஜாவாக நிற்க வேண்டும் என்பதற்காக சார் இதை நினைக்கிறப்ப எனக்கு உடம்பு வந்து சிலுக்குது கொஞ்சம் நெகிழ்ந்து போகிறேன் நம்ம ஊரில் மீத்தேன் எடுக்கிறதுக்கு 10,000 அடி 5,000 அடி உள்ளுக்குள்ளே போய் மீத்தேன் எடுக்கிறதுக்கு தான் கருவி கண்டுபிடிச்சிட்டான் மனித கழிவுகளை வெளியே எடுத்து கொட்டுவதற்கு இந்த கருவியை கண்டுபிடிக்கல செப்டிக் டேங்க்குள்ளே போகிறதுக்கு அண்மையில் கூட ஒரு 3 சகோதரர் செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ண இறங்குறப்ப அந்த விஷ வாயு தாக்கி இறந்து போயிட்டாங்க பேப்பரில் இது ஒரு செய்தியாக நம்ம படிக்கிறோம் சுத்தப்படுத்துறதுக்காக இறங்குனப்ப விஷவாயை தாக்கி 2 பேர் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க 3வதா ஒரு நண்பர் வெளியில் இருந்தார் அந்த 2 பேரையும் காப்பாற்றுறதுக்காக அவர் இறங்கினப்ப அவரும் சேர்ந்து இறந்து போயிட்டார் சார் நான் சொல்கிறேன் சார் இந்த மேடையில் நான் சொல்கிறேன் உங்கள் மூலமா எல்லாருக்கும் சொல்கிறேன் எங்கள் அப்பா கலெக்டரு எங்கள் அப்பா டாக்டரு எங்கள் அப்பா இன்ஜினியரு எங்கள் அப்பா வந்து பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காரு எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படிலாம் சொல்கிறத விட 1,000 மடங்கு கோடி மடங்கு பெருமை எது தெரியுமா என் அப்பா கழிவறையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளி அவர் உழைத்து சம்பாதித்த காசில் நான் படிக்கிறேன்னு சொல்கிறதான் பெருமை அந்த 3 பேருடைய சடலமும் வெளியில் வந்து விழுகிறது எடுக்கிறாங்க 3 பேரை படுத்திருக்காங்க நான் அந்த முகங்களை அப்படியே பார்க்குற செய்தியில் கடந்து போக மனசு வரல அப்படியே தேங்கி நிற்குது என்னுடைய மனது இந்த 3 அப்பாவும் எல்லாருக்கும் குழந்தை இருக்கு எல்லார் கல்யாணம் ஆயிருக்கு எல்லாரும் குழந்தை இருக்கு இந்த 3 தந்தையும் எத்தனை கனவுகளோடு தன்னுடைய குழந்தைகளை படிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் எவ்வளவு ஆசையாக என் மகன் இதுமேல் இந்த மாதிரி ஒரு கழிவறை தொட்டிக்குள்ள இறங்கக்கூடாது அவன் நல்லா இருக்கணும் அவன் வாழ்க்கையில இந்த வாசமே இந்த நாற்றமே வரக்கூடாதுங்கிற எண்ணத்தோட தானே இறங்கி இருப்பாங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஒரே 1 நிமிடத்தில் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஒரு செய்தியை படித்து விட்டு கடந்து போகிறோம் ஆனா அதுக்கப்புறம் அந்த குடும்பம் என்னாச்சு அந்த குழந்தைங்களுடைய படிப்பு என்னாச்சுன்னு யோசிச்சு பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இல்லை அவ்வளவு அவசர கதியான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என் அருமை தம்பிகளே தங்கைகளே வாழ்க்கையில் தவறு செய்ய முற்படுகிற பொழுது வாழ்க்கையில் நீங்கள் தவறு செய்ய முற்படுகிற பொழுது ஒரே 1 நிமிடம் அந்த தவறை தொடங்குவதற்கு முன்னால் என் தாயும் தந்தையும் இவ்வளவு வேதனைப்பட்டு படிக்க வைக்கிறாங்க இப்படி ஒரு சூழலில் இந்த தப்பை நான் பண்ணணுமான்னு மட்டும் யோசிச்சிங்கன்னா உங்களை தோற்கடிக்க உலகத்தில் எவனும் பிறக்கவில்லை என்று அர்த்தம்
வேதனையா இருக்கு நிறைய பேர் பார்க்க. 38 degrees 43 degrees வரைக்கும் வெயில் சுடுது வெளியில இன்னைக்கு தமிழ்நாட்டில். 38 degrees Celsius 43 degrees வரைக்கும் 45 degrees வரைக்கும் வருது. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அலுமினிய பாத்திரங்களை ஒரு TVS 50 கட்டிக்கிட்டு அந்த மனுஷன் நடுவில் உட்கார்ந்து இருப்பாரு. வண்டி முழுக்க பாத்திரமா இருக்கும், அந்த வண்டி ஓடுதா ஓடலையானே தெரியாது, ஏன் அவ்வளவு மறைச்சிருக்கும். அந்த 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 குடும்ப தலைவன் அந்த அப்பா TVS 50 ஓட்டிட்டு போறாரு. அலுமினியம் வந்து அந்த ஒரு பாத்திரத்தை வெயில வச்சீங்கன்னா இருக்கிற பெண்களுக்கு தெரியும் எவ்வளவு சூடு உடனே ஏறிக்கும் பாத்திரத்துல. அந்த முழு பெரிய பெரிய பானைகளும் சட்டைகளும் அவர் முதுகுல சுட்டுட்டே இருக்க சட்டைக்கு மேல கொதிக்கிற வெயில அந்த தந்தை சிரித்த முகத்தோடு ஏதோ ஒரு பெரிய கனவோடு வியாபாரத்திற்காக அந்த டூ வீலரை எடுத்துட்டு இருசக்கர வாகனத்தை எடுத்துட்டு வீதி வீதியா போய் பாத்திரம் விற்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா, இந்த சுடுகிற வெயில் ஒருபோதும் என் குழந்தையின் மீது விழக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய தியாகத்தை உங்களுடைய தந்தை செய்து கொண்டிருக்கிறார். சும்மா அப்படியே பேசிட்டு சிரிச்சுட்டு போறீங்கல்ல, ரோட்ல ஒரு 10 நிமிஷம் நான் பண்றேன், நான் சொல்றதை மட்டும் நீங்க கவனிங்களேன், ஒரு 10 நிமிடம் சாலையில போய் நில்லுங்க. ஒவ்வொரு உங்க அப்பா வயதை ஒத்தவர் இல்ல உங்க அப்பா வயசுக்கு மேல இல்ல கீழே, உங்க அம்மா வயசுக்கு இணையானவங்க இல்ல அதுக்கு மேல அதுக்கு கீழே, நடந்து போறாங்கல்ல, ஒர்க் பண்றாங்கல்ல, வேலை செய்யறாங்கல்ல, அவங்களை ஒரு 10 நிமிஷம் பார்த்தாலே நீங்க எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. ஏன், அதை தாண்டிய தியாகம் உங்கள் தாயும் தந்தையும் வீட்டிலே செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ரூபாய்க்கான மதிப்பு வந்து இன்னைக்கு குழந்தைங்களுக்கு தெரியறதில்ல. இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், உங்க அம்மா அப்பா காசு தராங்க எடுத்துட்டு போய் டக்குன்னு செலவு பண்ணிடாதீங்க. ஒண்ணுக்கு 10 முறை யோசிங்க, இது அவசியமா இல்லையான்னு யோசிங்க, யோசிச்சுட்டு செலவு பண்ணுங்க. எனக்கு செருப்பு அழுக்காயிடுச்சு, என் செருப்பு மாடலா இல்ல, என் செருப்பை புதுசா வாங்கித்தா அப்படின்லாம் நிறைய பேர் கேக்குறீங்கல்ல பேரண்ட்ஸ் கிட்ட, ஒன்னு சொல்லவா, உங்கள் அப்பா செருப்பு போட்டே பல வருஷம் ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. இல்ல நல்ல எனக்கு எங்க அப்பாவோட செருப்பு ஞாபகம் இருக்கு, இன்னைக்கும் தைக்க கொண்டு போய் கொடுப்பாரு. அந்த தைக்கிறவர் சொல்லுவாரு, ஏங்க இதுக்கு மேல தைக்க முடியாதுங்க, பழைய பாட்டா செருப்பு இருக்கும் நடுவுல, நடுவுல கீழே பின்னால அந்த குதிகால் இருக்கிற இடத்துல மட்டும் ஓட்டையாயிரும், அந்த இடத்துல ஒரு ரப்பர் வச்சு தைப்பாங்க, அதை போடுவார் எங்க அப்பா. ஏன்னா கேன்வாஸ் ஷூ உனக்கு வாங்கி தரணும்டா, காசு இல்லடா, இல்லைனா பிரச்சனையாயிரும். இப்படிதான் ஒவ்வொரு தாயும் தந்தையும் தியாகம் பண்ணி நம்மளை வளர்க்குறாங்க. ஆனா நமக்கு அதோட அருமை வந்து தெரியறதே கிடையாது, ரொம்ப சாதாரணமா நம்ம நினைச்சுக்கிறோம்.